Good afternoon, ma'am. Good afternoon. Ma'am. Thank you. Shivani, உன்னோட டென்னிஸ் பிராக்டிஸ் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது மேம். அடுத்த மாசம் டூர்னமெண்ட்டும் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேம். மேம், உங்ககிட்ட ஒரு விஷயம். கேள்வி கேட்காத ஸ்டூடெண்ட் யாராவது உண்டா? கேளு. மேம், நம்ம ஸ்கூல்ல நிறைய மரம் செடிகள் இருக்கு. எல்லாத்தையும் தோட்டக்காரங்க தான் பாத்துக்கறாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும் இந்த மரங்களை மட்டும் நீங்களே பாத்துக்கறீங்கன்னு. இதுல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? இது தெரியுதா? ஷிகு. அப்புறம் இது செண்பகப்பூ. இது வந்து மஞ்சு. அப்புறம் இது ஆனந்த் சர்மா. மஞ்சு ஆனந்த். இது வெறும் மரம் இல்ல, என்னோட பேட்ச் ஆஃப் 95, என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச். இவங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்தேன், நான் டீச்சராக அவங்க கத்து கொடுத்தாங்க. அப்புறம் இது ராகுல் சுவாமி. கிளாஸ்லயே ரொம்ப பெரிய க்வெஸ்சன் மார்க். இவனோட கேள்விகள் இந்த மேத்ஸ் டீச்சரை ஹிஸ்டரி ஸ்டூடெண்டா ஆக்கிடுச்சு. அப்புறம் இவ ஒன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஜீனியஸ், ரீமா செல்வன். அப்புறம் அந்த பேக் பெஞ்சர்ஸ் தெரியுதா? கிளாஸோட ராக்கெட் லான்ச்சர்ஸ். கேள்விப்பட்டேன், கொஞ்ச நாளைக்கு முன்னால இவங்க சொந்தமா ஒரு ஸ்டார்ட் அப் லான்ச் பண்ணிருக்காங்களா? அங்கிள், இந்த மரங்களுக்கும் பேட்ச் ஆஃப் 95க்கு என்ன கனெக்ஷன்? அந்த பேட்ச் பாஸ் ஆகி போகும்போது எல்லாரும் அவங்க அவங்க பேரோட ஒரு செடியை மேம்க்கு கிஃப்டா கொடுத்தாங்க. கிளாஸ் கடந்து போயிடுச்சு, ஆனா மேம் இன்னும் அங்கேயே இருக்காங்க, பேட்ச் ஆஃப் 95 கூடவே. ஆனா இப்ப இவங்களை விட்டு பிரியற நேரம் வந்துடுச்சு. ஏன் பிரியணும்? உனக்கு தெரியாதா, அடுத்த வாரம் மேம் ரிட்டையர் ஆறாங்க. ஓ ஆமா. புத்தகத்தின் பக்கங்கள் மாறிக்கொண்டே போனது, கதை இன்னமும் அங்கே நிற்கது. தேவதி மேம். நான் தா. மேம் எப்படி இருக்கீங்க? சாரி, நீ யாருன்னு தெரியல. எப்படி தெரிய வரும் மேம்? உங்க செடிகள் இப்ப மரம் ஆயிடுச்சு. மேம், ஆனந்த் சர்மா, ரோல் நம்பர் 28. மேம், அமிதா சேதுபதி, ரோல் நம்பர் 18. டாக்டர் சின்மய் செட்டியார் மேம். உன்னோட வேலையா? உங்களுக்கு ஃபேர்வெல் கிஃப்ட், பேட்ச் ஆஃப் 95 ஃப்ரம் த பேட்ச் ஆஃப் 25. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறவங்க தான் ஜீனியஸ். பார்லேஜி ஜீனா ஜீனியஸ்.